அனைவருக்கு வணக்கம். டாஸ்மாகை திறக்கப் போவதாக அரசு அறிவித்தவுடன் சேலத்தில் வாழ்கின்ற பெண்கள் கண்ணீரோடு ஆயிரக்கணக்கான பெண்கள் ஃபோன் கால்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி மிக வேதனை பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக பெண்கள் சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, எங்கள் வீட்டுக்கார் தண்ணி போட்டார்னா காரி துப்புவார், தும்புவார், சளி சிந்தி போடுவார். இந்த மூன்று விஷயத்த அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கொரோனா வைரஸ் அறிகுறி பார்த்தீங்கன்னா தும்புறது, சளி அதிகமாக கட்டுறது, இரும்பிகிட்டே இருக்கிறது. ஆகவே இந்த மூன்றும் வரும்போது இந்த டாஸ்மாகால நாடு முழுவதும் இப்போ எல்லா சாராயத்தை வாங்கி குடிக்க போகிறாங்க, ரோட்லேயும் காரி துப்ப போகிறாங்க, சிந்த போகிறாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு குடிகாரர்களுக்கும் ஒரு போலீஸை போது பாதுகாப்பு போட முடியாது. ஆகவே இது எப்படி அரசு தடுக்க போகுதுன்னு தெரியல. இப்பயே நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் வந்து பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. பெண்கள் சொல்கிற இந்த குறைபாடுகள், அச்சம், மிகப்பெரிய உள்ள பயம் கலந்துருக்குது. வாழ்வாதாரத்தை இழந்துக்கிறான், கையில் பணம் இல்லை, கொடுக்குற 1000 ரூபாய் இப்போ கூட்டிகிட்டு போட போகிறீங்க. ஆகவே இதுக்காக சேலத்தில் வாழ்கின்ற மக்கள் முன்னெச்சரிக்கையோடு இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் கடந்து போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. அவன் காரி நம்ம மேலே துப்பிடுவானுங்க. ஆகவே நீங்கள் நம்ம தான் மக்கள் தான் உஷாராக இருக்கணும், முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும்னு இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.